புதுச்சேரியில் அரசு ஊழியர் உட்பட இருபது பேர் வரை கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களுக்காக தன்னார்வ அமைப்பு சார்பில் ஐம்பது ஆக்ஸிஜன் செறிபூட்டிகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை கொரோனாவால் உயிரிழந்தோரின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவாக அரசு இருக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறியுள்ளார் தற்போது கருப்பு பூஞ்சை நோயும் வேகமாக பரவுவதாக குறிப்பிட்ட அவர் அதனை குறிப்பிடத்தக்க நோயாக அறிவிக்க கோப்பு தயாராவதாக தெரிவித்துள்ளார் கருப்பு பூஞ்சை என்ற இந்த பிளாக் ஃபங்கஸ் எல்லா இடங்களிலும் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை ஒரு நோட்டிஃபைட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாநிலத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நோயாக அறிவிக்கப்படும் எங்கே அது கண்டறியப்பட்டால் உடனே அரசாங்கத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அந்த நோட்டிஃபைட் டிசீஸ் ஆக்குவதற்கான கோப்பு தயாராகி கொண்டிருக்கிறது அதனால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இப்போ பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது அனைவரும் ஊக்கத்தோடு வந்து போட்டுக் கொள்கிறார்கள் வயதிற்கு மேற்பட்டவர்கள் போடும் ஊக்கத்தை பார்த்தாவது நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கோரிக்கையாக இருக்கிறது இதனிடையே கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்க கருப்பு பூஞ்சை சிகிச்சை மருந்துகளை தெலங்கானாவில் புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை வரவழைத்துள்ளார் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளி ஒருவருக்கு மருந்துகள் வேண்டுமென காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் விடுத்த கோரிக்கையை ஏற்று பத்து ஆம்பனாக்ஸ் மருந்துகள் தெலுங்கானாவிலிருந்து இருந்து துணைநிலை ஆளுநர் பெற்று தந்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க